ஒரே நிமிடத்தில் தண்ணியில் உள்ள கெட்ட கிருமிகளை பிரிக்க முடியும். வெள்ளை கலர் பருத்தி துணி, பல பேத்துக்கு புரியலையா, தமிழில் சொல்கிறேன், பியூர் ஒயிட் காட்டன் கிளாத். எனவே இனிமேல் ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகும்பொழுது நாலு மண்பானை, நாலு காப்பர் பாட்டில், நாலு வெள்ளை துணி வாங்கிட்டு போயிருங்க. நாலு மண்பானை லைனாக வைங்க. ஒரு மண்பானையில் தண்ணி ஊற்றினால் ஆறு மணி நேரத்தில் குடிக்கும் தண்ணியாக மாறிவிடுகிறது. காப்பரில் ஊற்றினால் நாலு மணி நேரங்க. இப்போ நோய்க்கிருமியும் கொலை பண்ணுது, ஆக்சிஜன் அதிகம் பண்ணுது, பிஹெச் வேல்யூ அதிகமாகுது, டிடிஎஸ் உரியுது, குளோரின் உரியுது, எல்லா வேலையும் பண்ணுதுங்க. இங்கே பாருங்க, நாலு மண்பானை, நாலு காப்பரு, நாலு வெள்ளத்துணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாலு மண்பானை லைனாக வைங்க. அந்த மண்பானைக்குள்ளே காப்பர் பாட்டிலை போட்டுருங்க. பாட்டில் கிடைக்கலையா, காப்பர் காயின், செம்பில் ஏதாவது ஒரு பொருளுங்க எடுத்து உள்ளே போட்டுருங்க. மேலே வெள்ளை துணி வச்சுருங்க, காப்பர் இது காட்டன் கிளாத். தண்ணி உள்ளே ஊற்றுறீங்களா, ஊற்றும் பொழுதே வெள்ளை துணி என்ன பண்ணும், கிருமிகளை எடுத்துரும். நைட்டு ஃபுல்லாக அந்த மண்பானையிலையும் காப்பர்லையும் தண்ணி இருந்தால் காலையில் அதிலிருந்து ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சு பாருங்க. ஒரு டம்ளர் குடித்தா நூறு டம்ளர் குடித்த மாதிரி இருக்கும்.